ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் ஒரு சூப்பரான நியூ ஐடியா பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு ரோலில் பிளெயினாக ஒரு ரன்னிங் ஒயர் கூட, இதை தான் எப்படி பின்றதுன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு நியூ ஐடியா பேஸ்கெட்டா? நான் போய் சொல்லி ஏமாத்திட்டேன் தானே நீங்கள் நினைக்கிறீங்க. நிஜமாகவே இது ஒரு நியூ ஐடியா பேஸ்கெட் தான். இந்த சாதாரண ரெண்டு ரோல் கூடைய ஒரு அமேசிங்கான நியூ ஐடியா பேஸ்கெட்டாக அடுத்த வீடியோவில் நம்ம மாற்ற போகிறோம். ஒரே வீடியோவிலேயே ஃபுல்லாகவே காமிக்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ ரெண்டு வீடியோவாக தனித்தனியாக போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் இது நியூ மாடல் கூட மாற்ற போகிறேன்னா ஏதோ ஃப்ளவர் டிசைனோ ஏதோ ஒன்று மேலே டிசைன் மாதிரி கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? கண்டிப்பாக இல்லவே இல்லை. அப்புறம் பாக்கெட் அட்டாச்சிங்லாம் பண்ணி மூடி போட்டு காமிக்க போகிறீங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. முழுக்க முழுக்க சஸ்பென்ஸ். இந்த கூடையை மட்டும் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப அழகான கூடை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். சாதாரண பிளெயின் கூடைய நியூ ஐடியா கூடன்னு சொன்னதும் நீங்கள் கண்டிப்பாக நான் ஏமாத்திட்டேன்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி ஒரு சில யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் வர நியூ ஐடியாஸ் எல்லாம் எடுத்து போட்டு நானே புதுசாக கண்டுபிடிச்சேன்னு உங்களை போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திருட்டு சேனல்ஸை நீங்கள் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த கூடை பின்றதுக்கு 22 ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 6.5 கட் பண்ணிக்கோங்க, 6.5 feet ஸ்கேல். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி ஒயர் கூடைகள்லாம் பின்னிருக்கீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் சொன்னாலே போதும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் கூடைகள்லாம் பின்ன போகிறீங்க, ரெண்டு ரோல்ல இந்த கூடை எப்படி பின்றதுன்னு ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த கூடை பின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ண ஒயர் போக மீதி இருக்கு இல்லையா, இதுதான் ரன்னிங் ஒயர். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 2.5 அடி விட போறோம். 1, 2, 2.5, இந்த மாதிரி 2.5 ஸ்கேல் அளந்துக்கோங்க. அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 2.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர், இந்த மாதிரி சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின் பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டாக டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். ரன்னிங் ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயின்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அடுத்து ரெண்டாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் 600+ மேலே ஒயர் கூடைகள்லாம் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருக்குது. எல்லாமே புது புது மாடலில் இருக்கும், பாருங்கள். இப்போ 3வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி கட் பண்ண 22 ஒயரையும் வரிசையாக இந்த மாதிரி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஒரு ஒரு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அடுத்து 4வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். 5 ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா ஒயர்ஸையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறது காமிச்சா வீடியோ வந்துட்டு ரொம்ப பெருசாக போயிடும். இப்போது 5வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 5 ஒயரை ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இதே மாதிரி கட் பண்ண மீதி எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ண 22 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள். அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 2.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2.5 அடி ஒயர் இருந்தால் தான் சைட் வால் நம்மளால் பின்ன முடியும். இப்போ அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசையும், சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 5 வரிசையும் பின்ன போகிறோம். சென்டரோடு சேர்த்து மொத்தம் 11 வரிசை பின்ன போகிறோம். இப்போ 2வது வரிசை பின்றதுக்கு பாருங்கள். லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இப்போது 2வது வரிசை பின்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 2.5 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி தான் பேஸில் 11 வரிசையும் பின்னணும். இந்த 2வது வரிசையிலையும் ஒரு 5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் ஏகப்பட்ட நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது பாருங்கள். பேஸ்கெட் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை ரொம்ப தத்ரூபமாக எப்படி பின்றதுன்னு வீடியோஸ் இருக்குது. ஓகே, இப்போது 5வது நாட் போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
ரெண்டாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் 2.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கிறேன். மூணாவது வரிசை பின்னுறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் வரிசை பின்னும் பார்த்தீங்களா, இதுதான் சென்டர். அடையாளத்துக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. சென்டர் மாறக்கூடாது. சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலேயோ கீழ் பக்கத்துலேயோ மறந்து போய் ஒரு 3-4 வரிசை ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயரை நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால தான் அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வைக்கிறோம். இப்போ அடுத்து மூணாவது வரிசை பின்ன போகிறோம். மூணாவது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல, சின்னதாக இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த மூணாவது வரிசையிலையும் ஒரு 4-5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ 5 நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ மூணாவது வரிசை பாருங்கள், ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் 2.5 அடி இந்த மாதிரி ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இனி அடுத்தடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மொத்தம் 5 வரிசை பின்னணும், ஓகேவா. இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்துலேயும் 5 வரிசை பின்னணும். 2 ரோல் கூடைக்கு பேஸில் 11 வரிசை பின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 4வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இனி 5வது வரிசை 6வது வரிசை பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசை பின்னி இருக்கேன். சென்டரோடு சேர்த்து 6 வரிசை இருக்குது. இப்போ இதே மாதிரி கீழ் பக்கத்தில் பின்னணும். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 5 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு பின்னணும். இப்போ பிகினருக்காக இந்த பக்கத்துலேயும் ஒரு முறை காமிச்சிடுறேன். லெஃப்ட் சைடு போது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அப்புறம் ரைட் சைட்லேயும் 2.5 அடி ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணணும், ஓகேவா. இப்போது இதே மாதிரி இந்த பக்கத்தில் 5 வரிசை பின்னணும். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசை, கீழ் பக்கத்தில் 5 வரிசை, சென்டரோடு சேர்த்து மொத்தம் 11 வரிசை பின்னி முடித்தாச்சு. அடுத்து சைட் வால் பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போது சைட் வால் பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து எப்படி பின்ன போகிறோன்னா, ரைட் சைடு எண்டு வரைக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் கார்னர் டேர்ன் பண்ணி இது வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 2வது கார்னர் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். அப்புறம் இந்த இடத்துல 3வது கார்னர் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 4வது கார்னர் டேர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வரப்போகிறோம். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்க போகிறோம். பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2.5 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா. சைட் வால் பின்னும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணவே கூடாது. கண்டினியூஸாக கூடையோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் லேடர் நாட் போட்டு பின்ன போகிறோம். இது 2 ரோல் கூட இல்லையா. ஸோ கட் பண்ண ஒயர் போக சைடு வால் வந்துட்டு ஒரு 3-4 ரவுண்டு மட்டும்தான் பின்ன முடியும். மீதி சைடு வாலுக்கு வேற ஒரு பண்டல்லேருந்து ஒயர் எடுத்து ஜாயிண்ட்டு போட்டு பின்னணும். உங்களுக்கு ஜாயிண்ட் போடுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா மேலே ஐகார்ட்லேயும் ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு வீடியோ கொடுக்குறேன். இது வந்துட்டு ஒரு சாதாரண 2 ரோல் ரன்னிங் ஒயர் கூட. இதையே நீங்கள் மல்டி கலர்லேயும் போட்டுக்கலாம்.
நான் ஏன் ஒயிட் கலரில் சூஸ் பண்ணேன்னா, அடுத்த வீடியோவில் இது ஒரு சூப்பரான நியூ ஐடியா பேஸ்கெட்டாக மாற்ற போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாடலுக்கு ஒயிட் கலர் ப்ளெயின் பேஸ்கெட் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி என்னதாம்மா நியூ ஐடியா பேஸ்கெட்டாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் நினைப்பீங்க. அது சஸ்பென்ஸ், அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் கார்னர் நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கார்னர் டர்னிங். சென்டர் அடையாளத்துக்காக போட்டு முடிச்ச பிரித்து விட்டுடுறேன். பிரித்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். கார்னர் டர்ன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்றதை பார்த்தாக்கா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். வழக்கம் போல் ஒரு ரெண்டு கார்னர் மட்டும் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி ரெண்டு கார்னர் நீங்களே டர்ன் பண்ணிக்கோங்க. சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வரணும், அவ்வளோதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா இந்த குடையை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா, ரொம்ப குட்டியாக வந்துட்டு குடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. குட்டி குட்டி குடையெல்லாம் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய குடைகளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குட்டி குட்டி குடைகளை நீங்கள் பின்னி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய குடைகளை உங்களால் ரொம்ப ஈஸியாக பின்ன முடியும்னு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மினி குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் 200க்கும் மேலே ஒயர் குடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருக்குது. இங்கே தம்ப்னெயில் ஷோ ஆகுது பாருங்கள். இது எல்லாமே நியூ மாடல் மினி பேஸ்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேசிக்கிட்டே ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். ரெண்டு கார்னர் வந்துட்டு டர்ன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி மீதி ரெண்டு கார்னர் நீங்களே டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல மூணாவது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல நாலாவது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். கடைசியாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும் அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். இதுதான் லேடர் நாட். மேல் பக்கம் போகிற ஒயரை ஃபஸ்ட்டு பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்கன்னு பாருங்கள். இதில் நம்ம லேடர் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரெண்டாவது ரவுண்டு பின்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். அப்புறம் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு மூணாவது ரவுண்டு பின்னணும். இதே மாதிரி தான் கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இந்த ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூப்பில் இப்படி போட்டுக்கோங்க. ஃபைனலாக தேர்ட் ஸ்டெப் இதே நாட்டிலேயே மேல் பக்கம் போகும் அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும், அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். ஃபர்ஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சி இழுக்கணும், அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எழுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க.
லேடர் நாட் நீங்கள் எதில் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த ஒயரில் தான் அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ மூணாவது ரவுண்டு பின்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் மூணாவது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நாலாவது ரவுண்டு பின்னணும். இதே மாதிரி உங்களுக்கு கூட எவ்வளோ ஹைட் வேணுமோ அது வரைக்கும் லேடர் நாட் போட்டு பின்னணும். லேடர் நாட் போடாமையும் இந்த ப்ளெயின் கூடையாக நீங்கள் பின்னலாம். லேடர் நாட் இல்லாமல் ஒயர் கூட எப்படி பின்னுறதுன்னு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லேடர் நாட் போடுறீங்கன்னா லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணுங்கள். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கும் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். இப்போ இந்த கூடையோட ஹைட்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே மொத்தம் 18 ரவுண்டு வரைக்கும் பின்னியிருக்கேன். 6 அடி ஒயர் கட் பண்ணதுனால இந்த சைடு வாலோட ஹைட் வந்துட்டு மொத்தம் 18 ரவுண்டு தான் நம்மளால் பின்ன முடியும். இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7 இல்லை 7.5 அடி ஒயரை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் 7.5 அடிலாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 3 ரோல் வரைக்கும் இந்த ஒயர் கூட பின்னுறதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த ஒயர்ஸை அப்படியே கூடைக்குள்ளே நம்ம சொருகி விட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டை விட்டுருங்க. 2 ரவுண்டை விட்டுட்டு 3வது ரவுண்ட்லேருந்து சொருகுங்க. அப்போ தான் அந்த கடைசி ரவுண்டு உள்ளுக்குள்ளே நமக்கு மடிஞ்சு வரும். கூடையோட வாய்ப்பகுதி அந்த கடைசி ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த ஒயரை அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டில் சொருகணும், பக்கத்து லைனில் மாற்றி சொருகக்கூடாது, ஓகேவா? இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. கூடை நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இல்லை சொருக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் ஒரு 5 நாட்களையாவது சொருக்குங்க. இதே மாதிரி பாருங்கள், எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 ரோலில் ப்ளைனாக ஒரு ரன்னிங் ஒயர் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை ஒரு நியூ மாடல் பேஸ்கெட்டாக மாற்ற போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.